இந்த மாதிரி ஒரு போட்டுக்குள்ள பாதியா உடஞ்சு போன ஒரு சாவியை ஈஸியா வெளியில எடுக்கிறதுக்காக பேக்கிங் சோடாயும் போட்டிருக்கும் அதை பார்த்து நிறைய பேர் மேக்னெட் சின்னதா ஒரு பின் இருந்தாலே போதும் ஈஸியா எடுத்தலாம் அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க சரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடலாம் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டேன் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பவர்ஃபுல்லான மேக்னட்டே இருந்துச்சு அதை வச்சு ட்ரை பண்ணேன் ஆனா சாவி வந்து சுத்தமாக வெளியில வரலங்க கம்பி இருந்தா போதும் அந்த சாவிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கே அந்த இடத்துல உள்ள விட்டோம் சாவி ஓப்பன் ஆயிடும் இல்ல சாவி எடுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அதையும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணா ஆனா அந்த மாதிரி நடக்கல அடுத்த நம்ம மெழுகு ட்ரை பண்ணலாம் அந்த மெழுவர்த்தியை ஊருக்கி அந்த சாவி இருந்த இடத்துல ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் மெழுவர்த்தி நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ மெழுவர்த்தியை பிடிச்சி இழுத்தா என் மெழுவர்த்தி மட்டும் தனியாக உடஞ்சி வந்துருச்சுங்க சாவி இருந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா மெழுவர்த்தி வந்துட்டு மூடிடுச்சு அடுத்த ஹீட் பண்ணி தான் அந்த மெழுவர்த்தியெலாம் வெளியில் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க சரி ஃபைனலாக நம்ம குளூ ஸ்டிக்கையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணி அந்த சாவி இருந்த இடத்துல ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ குளூ ஸ்டிக்கை எடுத்தால் சாவி உண்மையிலேயே வெளியே வந்துருச்சுங்க